திருநெல்வேலி திருநாவுக்கரசர் நற்செயல் மன்றம் பைம்பொழில் பாலசுப்பிரமணியன் நினைவு நூலகம் இணைந்து நடத்திய கல்வி வேலை வாய்ப்புக்கான பயிற்சி வகுப்பு தொடக்க விழா. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மூத்த வழக்கறிஞர், திருநெல்வேலி முதன்மை கல்வி அலுவலர், நெல்லை சித்திரசபை ஓவியர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், நற்செயல் மன்ற நிர்வாகிகள் பங்கேற்பு. பயன்பெற்ற திரளான மாணவ மாணவிகள். பிரம்மாண்டமான வளர்ச்சி, பிரமிக்கும் வளர்ச்சி. காட்டாங்குளத்தூரில் நம்ப மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ், சென்னை கேட் ரெசிடென்சியல் டவுன்ஷிப். நீங்க பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் உலகம் ஆயிடுச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே அபார்ட்மெண்ட்ஸா தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்கி அங்கே வீடு கட்டுறதோட காஸ்ட்டை விட 20-30% அப்பார்ட்மெண்ட் காஸ்ட் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதே அப்பார்ட்மெண்ட் வேலையில் உங்களுக்கு ஒரு தனி வீடு கிடைச்சா ஹாப்பி தானே? சென்னை காட்டாங்குளத்தூரில் நம்ம மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸின் சென்னை கேட் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப்பில் ஒரு வீட்டோட விலை, அதாவது ஒரு தனி வீட்டோட விலை, வெறும் 28 லட்சம் மட்டும்தாங்க. திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி சாலை திருநகரில் அமைந்துள்ள கதிற்றல் காரணியில் திருநாவுக்கரசர் நற்செயல் மன்றம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல மாணாக்கர்கள் இந்த அறக்கட்டளையால் பயன்பெற்று படித்து வருகின்றனர். இந்நிலையில் திருநாவுக்கரசர் நற்செயல் மன்றம் மற்றும் பைம்பொழில் பாலசுப்பிரமணியன் நினைவு நூலகம் ஆகியவை இணைந்து கல்வி வேலைவாய்ப்புக்கான மாணவ மாணவிகளுக்கான பயிற்சி வகுப்பின் தொடக்க விழா நடைபெற்றது. சனிக்கிழமையன்று காலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலாவதாக அறக்கட்டளையால் பயிலும் மாணாக்கர்கள் இறை வணக்கம் பாடினர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மூத்த வழக்கறிஞரும் இக்கல்வி சங்கத்தின் தலைவருமான மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தலைமை தாங்கினார். திருநாவுக்கரசர் நற்செயல் மன்றத்தின் தலைவர் வேலாயுதம், திருநாவுக்கரசர் நற்செயல் மன்ற செயலாளர் கைலாஷ் கட்டளை, திருநெல்வேலி முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் ஜான் போஸ்கோ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருஞான சம்பந்தர் கல்வி அறக்கட்டளையின் பொறுப்பாளரும் நூலக அமைப்பாளருமான ஹரிஹர கார்த்திகேயன் அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக திருநெல்வேலி முதன்மை கல்வி அலுவலர் சி முத்துகிருஷ்ணன் அவர்கள் திருஞான சம்பந்தர் கல்வி அறக்கட்டளையின் மூலம் கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வி உதவித்தொகையினை வழங்கி பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிறைவில் நெல்லை சித்திரசபை ஓவியர் பொன் வள்ளிநாயகம் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேட்டை மாதித்தா இந்து கல்லூரி ஆங்கில பிரிவு தலைவரும் இணை பேராசிரியருமான முனைவர் இரா ஜான்சர் விக்டர் பாபு மற்றும் கோவிந்தபேரி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி பேராசிரியை முனைவர் மு நாகமணி ஆகியோர் பயிற்றுநர்களாக செயல்பட்டனர். மன்றத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் லக்ஷ்மணன் உள்ளிட்ட பல உறுப்பினர்களும் மன்றத்திற்கு பின்புலமாக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. தாமிரா செய்திகளுக்காக நாகமணியன். குறைஞ்ச விலையில வீட்டு மனைகள் வாங்கணுமா? அப்ப காட்டாங்குளத்துக்கு வாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிண்டி சென்னையோட என்ட்ரன்ஸா இருந்தது.
ஒரு 5 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா தாம்பரம் சென்னையோட என்ட்ரன்ஸாக இருந்தது. இன்னைக்கு கூடுவாஞ்சேரி காட்டாங்குளத்தூர் மின்னல் வேகத்தில் வளர்ந்ததால் காட்டாங்குளத்தூர் இன்னைக்கு சென்னையோட என்ட்ரன்ஸ். அதனால தான் காட்டாங்குளத்தூரில் இருக்கிற நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு சென்னை கேட் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப்னு பேர் வச்சாங்க. இங்கே ஒரு வீட்டு மணியோட விலை வெறும் 12 லட்சம் மட்டும்தாங்க. உங்களுக்கு அழகாக சிங்கிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும்னா 24 லேக்ஸில் கட்டி கொடுக்குறாங்க. இதே உங்களுக்கு டபுள் பெட்ரூம் அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா 28 லேக்ஸில் அழகாக கட்டி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் வேணுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? சீக்கிரம் கால் பண்ணுங்கள். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.